फ्रेंड्स वेलकम टू खुशी समयल खुशिया சமைக்கலாம் ருசியா சாப்பிடலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் குக்கீஸ் கிறிஸ்மஸ் வருது இல்லையா சோ எல்லார வீட்ல செய்ய கூடிய குக்கீஸ் பத்தி தான் பார்க்க போறோம் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் குக்கீஸ் செய்யும் முறை ஒரு பவுல் எடுத்துறோம் அந்த பவுல்ல 50 கிராம் வெண்ணெய் எடுத்துறோம் இது ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கணும் இதை எடுத்து நல்லா பீட் பண்ணிக்கலாம் வய பிஸ்கட்ஸ் தான் எனக்கு பீட் பண்றோம் நல்லா பீட் பண்ணிட்டு 1/2 கப் sugar powder சர்க்கரைய நல்லா மிக்ஸில பவுடர் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா கலந்து விடலாம் இது நல்லா ஸ்மூத்தா கலந்துக்கணும் இப்போ இதல ஒரு 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா கலந்துட்டு 1 கப் மைதா மாவை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறோம் இது நல்லா கலந்ததுக்கு அப்புறம் நம்ம இது கூட காய்ச்சி ஆற வச்ச பால் 1/2 கப் கொஞ்சம் கொஞ்சமா விட்டு சேர்த்துக்கலாம் நல்லா கையால mix பண்ணி விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ mix பண்ணியாச்சு இது கூட flavor காவ கொஞ்சம் ஒரு 2 drop vanilla essence சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் இப்போ நம்ம இதல ரெண்டு மூணு கலர் mix பண்ணி செய்ய போறோம் அதனால இத first ரெண்டா பிரிச்சுக்கலாம் இத ரெண்டா பிரிச்சு कलर वोक नम आर फुट कलर सेता से ना कल रे रेडी पड़िया ना डिजन पड़ी काटे चिना चिना बालसा रेडी पड़ी के आलटर्न कलर्स इला प्स्टर फ्लॉर् शेपर இதெல்லாம் நம்மளோட own ஐடியா தான் நம்ம எது மாதிரி வேணாலும் செஞ்சுக்கலாம் ஆனா செய்யற குக்கீஸ் எல்லாமே ஒரே மாதிரி செஞ்சிட்டோம்னா நமக்கு பேக் ஆகறப்ப எல்லாம் ஒரே மாதிரி வேகும் இல்லனா வேரி ஆகறப்ப நமக்கு ஒன்னு சீக்கிரம் வெந்துரும் ஒன்னு லேட்டா வேகும் இந்த பாருங்க இவ்வளவு அழகா வந்துச்சு அடுத்து இதே மாதிரி வேற டிசைன் பண்ணி காட்றேன் ஃப்ளாஷ் ஷேப் தான் இதுமே இதே மாதிரி செஞ்சிட்டு நல்லா பிரஸ் பண்ணி விட்டு அதே மாதிரி செஞ்சுக்கணும் திக்னஸ்க்கு அடுத்து கொஞ்சம் ரோல் பண்ணிக்கிறோம் எடுத்து இது ஒரு டிசைன் நான் இன்னைக்கு உங்களுக்கு ரெண்டு டேபிள் செஞ்சு காட்றேன் அவல்லியே வைக்கிறோம் ஒரு தவால உப்பு போட்டு அது மேலே குக்கீஸ் வச்சும் நம்ம ரெடி பண்ண போறோம் இப்போ கொஞ்சம் சின்னதா செய்யறதெல்லாம் நான் தவாலையும் கொஞ்சம் பெருசா செய்யறதெல்லாம் அவல்லியே வச்சி பேக் பண்ண போறேன் நிறைய டிசைன் பண்ணிருக்கேன் கிறிஸ்மஸ் வரதுனால கொஞ்சம் டிஃபரண்டா குக்கீஸ் செய்யலாமே இந்த மெத்தட் செஞ்சிட்டு இருக்கோம் இத கட் பண்ணிட்டு இதுல ஒரு டிசைன் வரும் பாருங்க இது செக்கட் செக்கடா வரும் அந்த ஆல்டர்னேட் கலர்ஸ்ல இருக்கும் இந்த மாதிரி சின்னதுல நான் தவால வந்து பேக் பண்ண போறேன் அதுக்காக தான் இது கொஞ்சம் சின்னதா செஞ்சிட்டு இருக்கேன் இப்போ அடுப்புல ஒரு தவா வச்சி அதல உப்பு போட்டு அத நான் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிட்டேன் 15 நிமிஷம் சிம்ல வச்சிருந்தேன் இப்போ அதுக்கு மேல ஒரு வளையத்தை வச்சி நம்ம ரெடி பண்ண ட்ரேய அதல மேல உப்பு மேல படாம தூக்கி வச்சிருக்கோம் அதுக்கு ஒரு ஸ்டாண்ட் வச்சிருக்கோம் இத மூடி போட்டு மூடிறோம் இத 35 minutes or 45 minutes வைக்கணும் ஃபர்ஸ்ட் எடுத்து பாருங்க வேகலனா திரும்பி பேக் பண்ணிக்கலாம் இத நான் அவன்ல வைக்க போறேன் அவனை 170 டிகிரி செல்சியஸ்க்கு 15 मिनट्स வைக்கிறேன் இத வச்சி எடுத்தாச்சு நல்லா பேக் ஆயிடுச்சு உப்புல வச்சதும் நல்லா பேக் ஆயிருக்கு பாருங்க பின்னாடி எல்லாம் எவ்வளவு அழகா பிரவுன் கலரா வந்திருக்குன்னு சொல்லிட்டு நல்லா வெந்திருக்கு பார்க்கவே எவ்வளவு அழகா இருக்கு இப்போ நம்மளோட சுவையான குக்கீஸ் ரெடி
இதில் ஒரு ஸ்னோமேன் இருக்கு, அது எங்கள் பாப்பா செஞ்சது. எவ்வளோ அழகாக செஞ்சுருக்கா பாருங்க. கொஞ்சம் நான் க்ரீன் கலரும் ஆசைப்பட்டான்னு செஞ்சுருக்கேன். நீங்களும் இதே மாதிரி கிறிஸ்மஸை செஞ்சு நல்லபடியாக கொண்டாடுங்க. அனைவருக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம குஷி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது கூடவே இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி எங்க வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்து குஷியா இருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி கிறிஸ்மஸ் டு ஆல்.